எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஜாதக பலன் பார்க்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் அப்படி இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து இந்த வீடியோ. நீங்கள் போன வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் குறைவு தான். ஏன் அப்படின்னா, போன வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அந்த உதாரண ஜாதகத்தில் ராசி கட்டம், அம்சகட்டம், அந்த ஜாதகருடைய கிரக பாதச்சாரம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். ஆனால் அந்த வீடியோவில் அந்த ஜாதகர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கொடுக்கல. இந்த வீடியோவில் வந்து அந்த ஜாதகர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். அவர் வந்து என்னை எப்போ பார்க்க வந்தாரோ அந்த கோச்சாரம் அப்படிங்கிறதையும் வந்து நான் கொடுத்து பலன் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா, நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேள்விக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கேட்குறத விட இந்த வீடியோ வந்து பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் போன வீடியோஸ்லேயே நான் சொன்னேன். இப்போ பின்னாடி கூட இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது 11ஆம் தேதி ஜூன் மாதம் 1977 காலையில் 9:30 ஆரணியில் பிறந்திருக்கிறாரு. சரிங்களா, இந்த ஜாதகர் வந்து என்னை பார்க்க வந்த நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 வந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 இருக்கும். சென்னையில் தான் வந்து பார்த்தாரு. இந்த ஜாதகர் வந்து என்னை பார்க்கும்பொழுது இருந்த கோச்சாரம் அப்படிங்கிறதையும் நான் எடுத்து இந்த வீடியோட ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். பின்னாடி கொஞ்சம் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, கீழே வந்து கோச்சாரம் அப்படி விஷயம் இருக்குது. சரி, நம்ம எந்த இடத்துல வந்து போன வீடியோஸை வந்து முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட தசை அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு நடக்குது, அதில் வந்து புதன் புத்தி அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம முடித்தோம். இப்போது ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக எடுத்து எழுதுவோம். இந்த ஜாதகருக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த ஜாதகருக்கு அந்த தசை அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த புத்தி அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்து எழுதுவோம். அந்த ஸ்லைடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஜாதகருக்கு சந்திரனோட தசை அப்படிங்கிறது ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2016. எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026, அதாவது 10 வருட காலம். இந்த 10 வருட காலம் சந்திரனோட மகாதிசையில் நான் வந்து தனித்தனியாக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஸ்லைடை வந்து அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். சந்திரனோட திசையில் சந்திரனோட புத்தி அப்படிங்கிறது 10 மாத காலம் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது 304 நாள். சரிங்களா, செவ்வாய் புத்தி அப்படின்னு 213 நாள் இருக்கும், ராகு புத்தி அப்படிங்கிறது 548 நாள் இருக்கும், குரு புத்தி அப்படிங்கிறது 486 நாள் இருக்கும், சனி புத்தி அப்படிங்கிறது 578 நாள் இருக்கும், புதன் புத்தி அப்படிங்கிறது 518 நாள் இருக்கும், கேது புத்தி அப்படிங்கிறது 213 நாள் இருக்கும், சுக்கர புத்தி அப்படிங்கிறது 609 நாள் இருக்கும், சூரிய புத்தி அப்படிங்கிறது 184 நாள் இருக்கும். இதை மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3653 அப்படிங்கிறது வரும். மாதத்தை நான் கொடுத்துருக்க பக்கத்தில் 60 மாதம் அப்படிங்கிறது வரும். 5 வருஷம், ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் 10 வருஷம் அப்படிங்கிறது கரெக்டாக டேலி ஆகிடுச்சு. இப்போது இதில் சரியாக டேலி ஆகலை சார், கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 3 நாள் வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. 10 வருஷம் அப்படிங்கிறது லீப் இயர் அப்படிங்கிறது வரும், 365 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், 366 அப்படிங்கிறது ஒரு 2 லீப் இயர் வரும், 3 லீப் இயர் கரெக்டாக வரும். அதனால் கரெக்டாக வந்து 3 நாள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 3653 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஜாதகர் வந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஜாதகர் வந்து 2022 ஜனவரி மாதம் வந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து தசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், சந்திர தசை நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த சந்திரனோட தசையில் புதன் புத்தி அப்படி நடக்குதோ அப்படிங்கிறத சொல்லிட்டேன். புதன் புத்தி அப்படி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கார்னரில் நான் கொடுத்துருங்க பாருங்கள், 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஜாதகர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. சரிங்களா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு என்னென்ன பாவம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது நான் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள், இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். அதாவது நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, இந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதியோட தசை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சந்திர தசை அப்படின்னு லக்னாதிபதியோட தசை, ஒரே ஒரு ஆதிபத்தியம் கொண்டது தான் வந்து சந்திரன். அப்போ வந்து அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியோட தசை அந்த ஜாதகரை உயர்த்துவதற்குண்டான வேலையை தான் வந்து அந்த ஜாதகருக்கு செய்யும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் வந்து முதல் ரூல், எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் லக்னாதிபதியோட தசை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை உயர்த்துவதற்குண்டான வேலையை, இருக்கிற லெவல்லேருந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் அந்த ஜாதகத்தில் இருக்கிறாங்க. ஒன்பதாம் பாவம் அப்படின்னு யாரோட வீடு அப்படின்னா குருவோட வீடு. இப்போ ஒன்பதாம் பாவத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து சந்திரன் அப்படின்னு இருந்தாலுமே இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தி அப்படின்னு நடக்குது அப்படின்னா புதன் புத்தி அப்படிங்கிறது நடக்குது. அப்போ புதன் புத்தி அப்படிங்கிறதுன்னா பன்னெண்டாம் அதிபதியோட புத்தி, அடுத்து மூன்றாம் அதிபதியோட புத்தி, இரண்டு ஆதிபத்தியம் இல்லையா புதன் அப்படிங்கிறது, இரண்டு ஆதிபத்தியம் இல்லையா. நீங்கள் பின்னாடி கூட அந்த சார்ட்டில் வந்து நான் க்ரீன் கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்க பாருங்க, புதனோட வீட்டை வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பன்னெண்டாம் அதிபதியோட புத்தி அப்படி நடக்கும், அடுத்து மூன்றாம் அதிபதியோட புத்தி அப்படி நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயங்க, ஒரு ஜாதகருக்கு பன்னெண்டாம் அதிபதியோட தசையோ அல்லது புத்தியோ அந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படி விஷயம் இருக்குங்களா. அப்போது இந்த ஜாதகருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பன்னெண்டாம் அதிபதி வேலை செய்யுமா மூன்றாம் அதிபதி வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விம்சோத்திரி தசா வருஷத்தில் இந்த புத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, புதன் புத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த புதன் புத்தி அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படிங்கிறது நான் சொன்னேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புதன் புத்தி அப்படிங்கிறது 518 நாள். இந்த 518 நாளை நீங்கள் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கணும், 259 நாள் 259 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 259 நாள் இந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் அதிபதி வேலையை செய்யும், 259 நாள் இந்த ஜாதகருக்கு மூன்றாம் அதிபதி வேலையை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணாதான் உங்களுக்கு இது புரியும். நோட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது. 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021லிருந்து 259 நாள் வரை இந்த ஜாதகருக்கு 12ஆம் அதிபதியுடைய புத்தியும், அதன் பிறகு இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியுடைய புத்தியும் நடக்கும். அப்போ 12ஆம் அதிபதியுடைய புத்தி அப்படி நடந்துருச்சுங்களா, அப்போ அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்திருக்கிறாங்களா ட்ராவல் பண்ணிட்டாங்களா, அப்போ அந்த ஜாதகர் கரெக்டாக வந்து அந்த புத்தி அப்படி தான் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஜாதகர் வந்த உடனே நம்ம வந்து என்ன கேட்கணும், அந்த புதன் புத்தி அப்படி நடக்கும்பொழுது ஒன்பதாம் பாவத்தில் தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த சந்திரன் அப்படிங்கிறது இருக்கார் இல்லையா, அப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு உள்ள காரகத்துவம் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும், அடுத்து வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து அவர்கிட்ட கேட்ட விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஜாதகருக்கு அப்பாவுக்காக ஏதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டேன். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களா, இங்கேருந்து நீங்கள் வேறு ஏதாவது பிளான் இருக்குங்களா, வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கோ வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் ஏதாவது இருக்குங்களா அப்படிங்கிறத கேட்டேன். அடுத்து வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய விரயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்படுதுங்களா அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதே போல் இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை ஏதாவது பணம் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணிட்டுருக்கீங்களா, பணம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக பண ஏற்பாடு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்டேன். அப்பாவோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா, அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத தீர்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் வந்து இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு யாத்திரை மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய கோவில்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கும்பொழுது அந்த ஜாதகர், நான் வந்து அந்த ஜாதகரை 5 கேள்வி அப்படிங்கிறது கேட்டேன் அப்படின்னா அந்த ஜாதகர் என்கிட்ட 5 நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு தான் சார், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து முடியாமல் தான் இருக்கிறாரு, அவர் தான் நான் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். நான் வந்து சில கோவில்களுக்கெல்லாம் போகணும், ரொம்ப நாள் ஆச்சு நான் கோவிலுக்கெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அப்படிங்கிறதுக்கு இந்த 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 ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னார். அப்போது இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவத்துக்குண்டான காரகத்துவம் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத கிளியராகவே வந்து புரிஞ்சுக்கலாம். குருவோட வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒன்று, ரெண்டாவது 12ஆம் அதிபதியோட அந்த காரகத்துவம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஜாதகர் கேட்குறாரு, அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது, அப்பாவுக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவரால் ஏதாவது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குமா, அப்போ அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இவருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவர் மட்டும்தான் அவங்க அப்பாவுக்கு பையன் அப்படிங்கிறத முதல் கேள்வி, அதாவது இவர் மட்டும்தான் ஒரே பையனா அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வி. அப்போது இவரை வச்சு நம்ம அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது வந்து புதன் புத்தி அப்படிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது கேதுவோட புத்தி இல்லையா. அப்போது இவருடைய ஜாதகத்திற்கு அடுத்து வரக்கூடிய புத்தி அந்த ஜாதகருக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேது அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். அப்போது கேது அப்படிங்கிறது ஒரு பாவத்தில் இருந்து செயல்படும் பொழுது 9ஆவது பாவம் அப்படிங்கிறது அப்பாவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அப்போ அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிச்சும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஜாதகருக்கு இப்போ நடக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தாலும் கூட
அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை சார், ரொம்ப நல்ல ஒரு தசாபுத்தி அப்படி நடக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசை ரொம்ப ஃபேவரான ஒரு தசை, அடுத்து ஒரு நடக்கக்கூடிய தசை நல்ல ஒரு யோகாதிபதியோட தசை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஜாதகர் போகிற பாதை ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்க போகிறாருன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்கும்போது இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள்லாம் ஃபேவராக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் கட்டாயம் நல்ல நிலையில் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் ஃபேவராக இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வராது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு தான் அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணுமே தவிர, இப்போ நடக்கக்கூடிய தசை இப்போ நடக்கக்கூடிய புத்தி இப்படி தான் இருக்குது நல்லா இருக்கும் தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது சொல்லக்கூடாது சரிங்களா. இப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் தான் நிற்கின்ற நட்சத்திரத்தோட அதிபதியுடைய வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்யும் அப்படிங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் அப்படிங்கிறது நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் தான். அந்த புதனோட நட்சத்திரத்திலேயே இருந்து அந்த புதனோட அந்த புத்தி அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகருக்கு நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊருக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு. நான் வந்து சொன்ன கோச்சாரம் அப்படிங்கிறத வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகர் வரும்பொழுது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவருடைய பிறப்பு ஜாதகர் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்றைக்கி அவருடைய பலன் அப்படிங்கிறது கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் வந்து இது எதிர்பார்த்துலாம் வரல சார், தற்செயலாக தான் வந்தேன் அப்படி சொன்னார். அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பலன் பார்க்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்லாம் கிடையாது, சண்டே அன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், நீங்கள் தான் சண்டே பார்க்கலான்னு சொன்னீங்க, அதனால தான் இன்றைக்கி நான் வந்தேன், எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு கோச்சாரத்தில் இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா, குரு அப்படின்னு கோச்சாரத்தில் வந்து கும்பத்தில் இருந்து ஐந்தாவது பார்வையாக வந்து இந்த ஜாதகோட லக்னத்திற்கு 12 இடத்த வந்து பார்வையிடுகிறார். அப்படி பார்வையிடுவது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு பலம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லலாம். அப்போது எப்பொழுதுமே ஒரு கிரகம் நிற்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு முக்கியமாக பார்க்கணும், குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய பாவம் நல்ல பலமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சனி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பாவம் சிறிது வந்து பலகீனம் அடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியறதுங்களா, குரு இருக்கக்கூடிய இடத்த வந்து பலகீனப்படுத்தி பார்க்கக்கூடிய இடத்த பலப்படுத்துவார், ஆனால் சனி அப்படிங்கிறவர் அப்படி கிடையாது, இருக்கக்கூடிய இடத்த வந்து பலப்படுத்தி பார்க்கக்கூடிய இடத்த வந்து பலகீனப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புரியறதுங்களா. இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து சந்திரன், புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன், இந்த புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகருக்கு வந்து சனியோட சேர்க்கை பெற்றிருக்க கோச்சாரத்தில் அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா லக்னத்திலேயே தான் இருக்கிறாரு. அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு காலதாமதமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதகருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது ராகுவோட வீடு, ராகு அப்படிங்கிறது இருக்கிறார் இல்லையா, அப்போ மூன்றாம் பாவத்தினுடைய வேலையும் அந்த ஜாதகருக்கு செய்யணும் இல்லையா. அப்போது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் அதை செய்யவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக சில காரியங்கள் இந்த ஜாதகர் செஞ்சால் அந்த ஜாதகருக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ஜாதகர் அதை செய்வாரான்னு கேட்டால் கட்டாயம் செய்வார் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடம் அப்படி 11 பாவமாக இருந்தாலும் குருவோட 5 பார்வையாக அந்த ஜாதகர் லக்னத்திற்கு 3 இடத்தை பார்வையிடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறதுனால 12 இடத்தை விட 3 இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அப்போது கோச்சாரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு 12 பாவத்திற்கு கிடைக்குது, பிறப்பு ஜாதகத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு 3 இடத்திற்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த புதன் மகாதிசை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் நிச்சயமாக வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய புத்திகள் அப்படிங்கிறது, அதாவது அடுத்து வரக்கூடிய கேது புத்தி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். புரியறதுங்களா. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம்.
என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.